தமிழக நெஞ்சங்களே, சீக்ரெட் டிவிஷன் டாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ பிரித்திங்கிரா தேவி மகிமை. பொதுவாக ஒரு இந்த பூலோகத்தில் ஒரு அவதாரம் பண்ணக்கூடிய ஒரே இது எப்படின்னா, தீய சக்தியை அழித்து நல்ல விஷயத்தை நிலைநாட்டது பிரித்திங்கிரா தேவி அம்மையார். இவங்களுடைய மிகச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மைக்கு தான். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், அது எதிரிகள் இருந்தாலும் சரி, கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் வாஸ்து என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி, ஒரு முறை உங்கள் பக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டில் எந்த இடத்துலலாம் சரி, பிரித்திங்கிரா தேவி ஆலயத்தில் போய் நீங்கள் வணங்கி வந்தாலே போதும். குறிப்பாக மானாமரை பக்கத்தில் பிரித்திங்கிரா ஆலயம் இருக்குது, பரமக்குடியிலிருந்தும் நீங்கள் போகலாம், அங்கிருந்தும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு சந்திரகாந்த கல்லில் கட்டிருக்காங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ஒரே கல்லான அந்த பிரித்திங்கிரா தேவி வந்து பார்த்தீங்கன்னா காட்சி தர்றாங்க. அந்த ஆலயத்துக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறப்பு. அங்கே மிளகாய் யாகம், மிளகு இதெல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு யாகத்தில். அதில் வந்து உங்களுக்கு கண் திருஷ்டி, வாஸ்து பிரச்சனைகள், உங்களுக்கு தீராத பகை வழக்குகள் இதெல்லாம் எல்லாமே அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு அற்புதம் நிகழும். அந்த பிரித்திங்கிரா மானாமரை பக்கத்தில் பிரித்திங்கிரா கோயில் போட்டிருந்தாலே சிறப்பு. அப்புறம் கும்பகோணம் பக்கத்தில் அற்புதமான ஒரு பிரித்திங்கிரா தேவி இருக்குது, அங்கேயும் போயிட்டு வாங்க. கல்லல் பக்கத்தில் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே பிரித்திங்கிரா ஆலயங்களில் அந்த யாகங்கள் நடைபெறும். அந்த யாகங்களுக்கு மிளகாய், மிளகு இதெல்லாம் கொடுத்து வாங்க. நீங்கள் எப்போவுமே பிரித்திங்கிரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேர்மைக்கு ஒரு உதாரணமாக தேவைக்கூடியவங்க பிரித்திங்கிரா அம்மையார். அப்போ ஒரு முறை நீங்கள் வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே போதும். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களில் எந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல போய், அது சாதாரணம் நீங்கள் போயே முடியாது, கால் வைக்கவே முடியாது. பிரித்திங்கிரா ஆலயத்தில் போய் நீங்களாம் யாரெல்லாம் கால் வைக்க முடியாது. அதுக்கெல்லாம் கொடிப்பினை வேணும், அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு கொடிப்பினை வேணும். அந்த கால் வச்சிட்டாலே உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துடும் உங்களுக்கு வந்து. ரெண்டாவது, அவங்க வந்து நேரடியாக காட்சி தரக்கூடிய அற்புதமானவர் தான் பிரித்திங்கிரா தேவி. அது நல்ல எண்ணங்களோடு நல்ல செயலோடு நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு முன்னோர்களுடைய அந்த பலன்கள், அதாவது தீய பலன்கள், தீயணங்கள் அதெல்லாம் காணாமல் போயிடும். அந்த யாகத்துக்கு போயிட்டு வந்தாலே, அந்த மானாமரை பிரித்திங்கிரர்கள் போயிட்டு வந்தாலே, யாகத்துக்கு கலந்து கொண்டாலே அதுவே ஒரு பெரிய சிறப்பு. அந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மானாமரை ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது எங்கேயுமே இல்லாத சிறப்பு, யாருமே செய்ய முடியாது. அன்னதானங்கிறது 24 மணி நேரம், நைட்டு ஒரு 12 மணிக்கு போனாலும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், பால் கிடைக்கும் குழந்தைகளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்த பிரித்திங்கிரா செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு வந்து அவ்வளவு ஒரு அற்புதமாக சுவாமிகள் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல வச்சுக்கலேன். அங்கே ஒரு முறை வந்து தமிழ்நாட்டில் எந்த மொழியில் முழுக்க இருந்தாலும் சரி, மானாமரை பிரித்திங்கிரா தேவிகளுக்கு ஒரு முறை வந்து பாருங்க. அந்த சந்திரகாந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே உட்கார்ந்தாலே ஒரு பயங்கரமான வைப்ரேட் கிடைக்கும் உங்களுக்குள்ளே, அப்படியே ஒரு சக்தி இறங்க ஆரம்பிக்கும், அதை நீங்கள் உணரணும். அதே மாதிரி அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போய் அதை பார்த்து பேசினாலே போதும், உங்கள்கிட்ட அம்பாள் பேசுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சுமைகள் இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு நொடியில் காணாமல் வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த அம்மாவுக்கு இருக்குது. அதனால் நண்பர்களே, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களில் எந்த மொழி இருந்தாலும் சரி, ஒரு முறை மானாமரை பிரித்திங்கிரா தேவிக்கு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமும், தொழிலிருந்து, குழந்தைகள் செல்வங்களில் இருந்து, கணவன் மனைவி பிரச்சனைகளில் இருந்து, உங்களுக்கு வாசலிருந்து, எதிரிகள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். இந்த சேனலில் எல்லோரும் பார்க்க பாருங்கள், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் பதிவுகள் போட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் போலே. நன்றி, வணக்கம்.